வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்க சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற கற்கண்டு பகுதி பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான், ஒரு 4 பாயிண்ட்டு தான். அது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இலக்கண பகுதி வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த மாதிரி இந்த சொல்லலாம் நம்ம தினமுமே வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பயன்படுத்துகிறது தான். அதில் முதல்ல இருக்கிற எழுத்தெல்லாம் பாருங்கள், ஆ, அவனில் ஆ வந்திருக்கு, இவளில் ஈ வந்திருக்கு, அங்கு, இங்கு, அந்த, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லும்போது சொல்லுவோம். ஒருத்தர் அதாவது சுட்டி காட்டும்போது உடனே எந்த அப்படின்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கேள்வி கேட்குறது. நம்ம சுட்டி காட்டும்போது அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, அந்த மாதிரி தானே சொல்லுவோம். இந்த மாதிரி வர எழுத்துக்களை தான் வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுட்டு எழுத்துக்கள் வந்துட்டு 3 இருக்கும், ஆ, இ, ஊ. இந்த 3 எழுத்துக்கள் தான் வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள். அதில் அந்த ஊ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம சுட்டு எழுத்தாக பயன்படுத்துறதில்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்னாடி வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க, அது பாக்ஸில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சுட்டு எழுத்துக்கள் 3, ஆ, இ, ஊ. அதில் ஊங்கிற எழுத்து வந்துட்டு இப்போ பயன்படுத்துறதில்ல. ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இவன், அவன், இது, அது, இதெல்லாம் இருக்குங்களா. இதில் வந்துட்டு அந்த சுட்டெழுத்துக்கள் வந்துட்டு உள்ள அந்த அந்த சொல்லுக்குள்ளேயே இருந்து பொருள் தரும். அதாவது என்னென்னா, இப்போ இவன் அப்படிங்கிறதுல அந்த ஈ வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வன் அப்படின்ட்டுருக்கும். அப்படி பார்த்தா அதில் ஏதாவது பொருள் இருக்கா, அந்த மாதிரி பொருள் எந்த பொருள் நமக்கு தரதில்லை. இந்த மாதிரி அந்த சொல்லுக்கு உள்ளிருந்தே ஒரு சுட்டெழுத்து வந்துட்டு பொருள் தருது அப்படின்னா அதை வந்துட்டு அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இவன் அப்படிங்கிறதுல ஈ எடுத்துட்டா வண்ணுன் இருக்கும், அவன் அப்படிங்கிறதுல ஆ எடுத்துட்டா அது வண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த எழுத்தை நீக்கிட்டால் அந்த சொல்லோட பொருள் வந்துட்டு நமக்கு தெரியாது. அந்த பொருள் வந்துட்டு எந்த பொருளும் தராது, அந்த சொல் வந்துட்டு எந்த பொருளும் தராது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு அப்படிம்போம். அப்போ புறச்சுட்டு அப்படின்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அந்த சொல்லில் இருக்கிற அந்த சுட்டெழுத்துக்கள் ஆ, ஈவை வந்துட்டு நம்ம நீக்கினாலும் அது வந்துட்டு பொருள் தரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் அப்படின்ட்டு. இம்மலையில் ஈ எடுத்துகிட்டு பார்த்தா மலை அப்படின்ட்டு வரும், இந்நூலில் ஈ எடுத்துகிட்டு பார்த்தா நூல் வரும், அந்நீர்வீழ்ச்சி அதில் ஆ எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வரும் இல்லைங்களா. இந்த மாதிரி பொருள் தரத புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அண்மை சுட்டு, சேமை சுட்டு, இந்த ரெண்டும் பார்க்கலாம். இப்போ அகச்சுட்டு புறச்சுட்டுக்கு வந்துட்டு பொருள் புரிஞ்சதில்லை, கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே எடுத்துக்காட்டை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எந்த எடுத்துக்காட்டுக்கும் போவேணாம். அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ பக்கத்தில் இருக்கிற சொல்கிறதா வந்துட்டு அண்மை சுட்டு. இவன், இவ, இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேர் அண்மை சுட்டு அப்படின்னு பேர். அப்போ சேமை சுட்டு அப்படின்னா அதுக்கு எதிராக தான் இருக்கும், தூரத்தில் இருக்கிறது. இன்னொருத்திட்ட சொல்லுவோம் இல்லைங்களா, அது அவளோடது, அது அவரோடது, அது அதுதான், அவை, அவ்வீடு, அந்த மாதிரி தூரத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுற மாதிரி சொல்கிறது சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறது, சேமை சுட்டுனா தூரத்தில் இருக்கிறது. புறச்சுட்டு அப்படின்னா அந்த சொல்லில் இருக்கிற அந்த சுட்டு எழுத்தை வந்துட்டு நீக்கினாலும் அந்த சொல் வந்துட்டு பொருள் தரும். அகச்சுட்டு அப்படின்னா அந்த சொல்லில் இருக்கிற ஆ, இ, அதை வந்துட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தராது. ஆ, இ, ஊ, இந்த 3 எழுத்துக்களும் தான் வந்துட்டு சுட்டு எழுத்துக்கள். ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்துட்டு நம்ம பொதுவாக சுட்டு எழுத்தாக பயன்படுத்துறதில்லை. இப்போ ஊ அப்படிங்கிற எழுத்து நம்ம முன்னாடி காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. உது, உவன், இந்த சொல்லில் வந்துட்டு பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இது கூட நமக்கு வந்துட்டு கேட்கலாம், இப்போ எந்த சுட்டு என்ன கீழ்கணவற்றுள் எந்த சுட்டு எழுத்து வந்துள்ளதோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உது, உவன் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் இதை படிச்சுட்டு ஊ வந்துட்டு சுட்டெழுத்தாக வராது, பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியம், உது, உவன், அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா என்ன அப்படின்னா, இப்போ அம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறோம். இது வந்துட்டு புறச்சுட்டு அப்படிங்கிறது அறிவோம். எப்படி அதை புறச்சுட்டுன்னு சொல்கிறோம், அந்த ஆவை நீக்கினாலும் ஈ அப்படிங்கிறத எடுத்துட்டாலும் மரம், வீடு அப்படிங்கிற பொருள் வந்துட்டு நமக்கு புரியுது இல்லைங்களா. ஸோ அதனால் அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அது வந்துட்டு நமக்கு அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது என்ன அந்த மாதிரி சொல்லுவோம்,
அந்த அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அது எப்படி சொல்லுவோம், அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லி தானே நம்ம சொல்லுவோம், அந்த மரம் இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்துட்டு மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து வர்றது தான் வந்துட்டு சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சுட்டு திரிபு அப்படின்னா ஆஇ அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்துட்டு அந்த இந்த அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் கீழே பாருங்கள், இப்பள்ளி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. இதை வந்துட்டு சுட்டு திரிபு அப்படின்ட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னால் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போதே என்னென்ன கேட்போம், ஏன், எதற்கு, யார், அந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த அஞ்சு எழுத்துக்களும் தான் வந்துட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஏ, ஏன்னா என்னன்னு சொல்லி கேட்போம், யா யாருன்னு கேட்போம், ஏ ஏனா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த ஆ, ஓ இதெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துல பயன்படுது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு சொல்லோட மொழியின் முதலில் வருபவை அப்படின்னா ஏ, யா, இந்த ரெண்டு தான் வந்துட்டு நம்ம கேள்வி கேட்கும்போது முன்னாடி வரும். எங்கு, யாருக்கு, யார், யாருடைய அப்படின்னு சொல்லிட்டு. மொழியின் இறுதியில் வருபவையில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. அந்த கேள்வி வார்த்தை எங்கே வருது, பேசலாமா, தெரியுமா அப்படின்னு, உங்கள் கூட பேசலாமா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. தெரியுமோ அப்படின்னு கேட்குறதுல தான் ஓ அப்படிங்கிறது வந்துட்டு வருது. பேசலாமா அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆ வருது. அப்போ மொழியினோட இறுதியிலும் முதல்ல இறுதியில் ரெண்டுமே வர எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறதான் வந்துட்டு ரெண்டுலேயுமே வரும். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்போம், நீ தானே எடுத்தது, நீ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா. அப்போ அது வந்துட்டு அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் ஒரு சொல்லோட முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வினா எழுத்துக்கள் வந்துட்டு அஞ்சு தான், ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அதில் எது முதல்ல வரும், எது இறுதியில் வரும், எது முதல் இறுதியில் ரெண்டு வரும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது அகவினா அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லோட அகத்திலிருந்தே பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு அகவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி தான் அகச்சுட்டு மாதிரியே தான் இதுவும். அந்த எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா எந்த பொருளும் தராது. இப்போ எது, யார், ஏன் இதில் இருக்கிற வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் இல்லை. ஏ எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது அங்கே இருக்கா, தூ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். யாரில் யா எடுத்துட்டோம் அப்படின்னா ஈர் மட்டும்தான் இருக்கும். ஏன், ஏன் அப்படிங்கிறதுல ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா இன் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்களை வந்துட்டு அகவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புறவினா அப்படின்னா என்னென்னா சொல்லுக்கு பின்னாடி வரும். ஓ, அவனா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்த அவனா அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிறது வந்துட்டு வந்திருக்கு. வருவானோ அப்படிங்கிறதுல ஓ வந்துட்டு வந்திருக்கு இல்லைங்களா. அந்த ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா கூட அவன் அப்புறம் வருவான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த பொருள் வந்துட்டு புரியுது இல்லைங்களா. இந்த மாதிரி வர எழுத்துக்களை தான் வந்துட்டு புறவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ புக் பேக் க்வெஸ்சன் வந்துட்டு பார்க்கலாம். என் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா, ரெண்டாவது இருக்கு இல்லைங்களா, இங்கே. நீர் எங்கே தேங்கியிருக்கிறது. யார், அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கேள்விகள் வந்துட்டு கேட்போம். அகவினா புறவினா வேறுபாடு என்ன அப்படின்னா அந்த வினா எழுத்துட்ட நீக்கினதுக்கப்புறம் பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு அகவினா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, பொருள் தரல அப்படின்னா அகவினான்னு சொல்லுவோம். பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு புறவினா. ஐந்து வினா எழுத்துக்கள் இது மட்டும்தான், ஏ, யா, ஆ, ஓ, ஏ, அதில் வந்துட்டு ஆ, இ, உ, அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இந்த வந்துட்டு இந்த இலக்கண பகுதி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா சுட்டு வந்துட்டு எத்தனை வகைப்படும், அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அந்த நாளும், அதுக்கப்புறம் சுட்டு திரிபு, இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் எத்தனை, அவை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கூட கேட்கலாம். எந்த வினா எழுத்து மொழியினோட முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும், இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வந்துட்டு கேட்கலாம். இலக்கணத்தில் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்துட்டு கேட்பாங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறது எப்பயுமே வந்துட்டு முக்கியம். இலக்கண பகுதியில் இந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. உது, உவன் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுட்டெழுத்துக்கள் முன்னாடி பழங்காலத்தில் வந்துட்டு பயன்படுத்தினது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.